ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்காக. இன்றைக்கி நம்ம நிறைய டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வேஸ்லின் வச்சு. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் பண்ண போகிறோம் நம்ம. அது இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசருங்க. இது டெய்லியும் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் இது யூஸ் ஆகும். அதுக்கு நான் 1 ஸ்பூன் வந்து வேஸ்லின் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் ஒரு 10 ட்ராப்ஸ் வந்து ரோஸ் வாட்டர் விட்டுக்கிறேன். ஒரு 10 to 11, 11-12 கூட விட்டுக்கலாம். ட்ராப்ஸ் வந்து ரோஸ் வாட்டரை விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வேஸ்லின் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். இதை சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். ரோஸ் வாட்டர் அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் நல்லது. நல்லா அதை வந்து டெய்லி இதை அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலே போதுங்க. காஸ்ட்லியான மாய்ஸ்சரைசர் க்ரீம்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து சூப்பரான மாய்ஸ்சரைசர். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம ரிங்கு போட்டிருப்போம் விரலில், ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதை சுற்றி இந்த வேஸ்லினை எடுத்து அப்ளை பண்ணி விட்டுட்டு அந்த ரிங்குக்குள்ளேயே போகிற மாதிரி தடவி விட்டுடுங்க. தடவி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி இப்படி லைட்டாக அப்படி கழட்டினாலே வந்துடும். ரொம்ப ஈஸியான டிப் இது. இதே போலவே நம்ம பேங்கிள்ஸ் கூட ரொம்ப டைட்டாக இருக்குது, கழட்ட முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா, இது ரொம்ப ஆயிலியாக இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கழட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இதோ பாருங்கள், நான் பண்ணுற பாருங்கள், ஈஸியாக வந்துடுச்சு எனக்கு. அது ஆக்சுவலாக அந்த ரிங்கு வந்து எனக்கு ரொம்ப அவ்வளோ டைட்டான ரிங்கு அது. அது வந்து இப்போ நான் கழட்டியிருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம பேங்கிள்ஸும் கழட்டலாங்க. இது இந்த வேஸ்லின் வந்து ஆயில், சோப்பு இது எல்லாத்த விட வந்து இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இது ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது, அதனால் அப்படியே ரொம்ப ஈஸியாக வந்துடுது. நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம ஷூ வந்து சடனாக இங்கே வெளில போகும்போது போட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது, ஆனால் வீட்டில் ஷூ பாலிஷ் இல்லை அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து வேஸ்லினை எடுத்து இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை வந்து நல்லா ஷூவில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஷைனியாக தெரியும். இது கொஞ்சம் ரொம்பவே டல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி வேஸ்லின் ஆட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஷைனி ஷைனியாக, ஷூ பாலிஷ் போட்டதை விடவே இது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம வந்து புதுசாக நியூ ஷூ வாங்குகிறோம் இல்லை செப்பல் வாங்குகிறோம் அப்படின்னா செருப்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம ஊரில். அந்த மாதிரி காயமாயிடும் நமக்கு ஒரு சில இடங்களில். அதுக்கு வந்து எந்த இடம்லாம் உங்களுக்கு டைட்டாக இருக்கும், கடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த வேஸ்லின் எடுத்து அப்ளை பண்ணி விட்டுடுங்க. நான் இப்போ அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் உள்பக்கமாக பண்ணிடுறேன். அதே மாதிரி மேல் பக்கம் வந்து இந்த முன்னாடி பக்கம் வந்து பண்ணுறேன். ஏன்னா அந்த ஏரியா தான் எப்பயுமே வந்து ரொம்ப காயமாக புது செப்பல் புது ஷூலாம். நீங்கள் இது வரைக்கும் பண்ணல, அந்த மாதிரி கடிக்க ஆரம்பிக்குது வலிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் ஒரு டைம் பண்ணிவிட்டாலே போதும், அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு கடிக்கிற மாதிரி எந்த வித தொந்தரவும் கொடுக்காதுங்க. இது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம். நம்ம வந்து பாடி ஸ்ப்ரே பண்ணுவோம், டியோட்ரண்ட் எது ஒன்றாலும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த பிளேஸில் வந்து நம்ம பாடி ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இல்லை பர்ஃப்யூம் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி வேஸ்லின் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி விட்டுட்டு அது மேலே வந்து நீங்கள் அந்த ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இது வந்து அதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வருங்க. ரொம்ப நேரம் எக்ஸ்ட்ராவாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உண்மையாக இல்லையான்றதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த டிப்பும் ரொம்ப சூப்பரான டிப்புங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வேஸ்லின் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நமக்கு யூஸ் ஆகுதுங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு, சீப்பான பைசா தான் இது. இப்போ வந்து நம்ம முடி வெளியில் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க, நிறைய டஸ்ட்டு அப்புறம் எண்ணெய் தடவதுலன்றதால ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறபோது இந்த மாதிரி போனி போடுறோம் அப்படின்னா முடியோட கீழ்ப்பக்கம் வந்து அது வெடிச்சிடும்னு சொல்லுவாங்க. ரெண்டு ரெண்டாக பொழந்துடும் ஒரு முடியும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கையில் கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து ரெண்டு கையிலையும் தேய்ச்சிக்கிட்டு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி அந்த முடியில் அப்படியே தடவி கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதே போல் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஆயிலி
ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க பாருங்க, ரொம்ப ஃப்ளாட்டாக அப்படியே எங்கேயும் முடியெலாம் தூக்கிக்கிட்டு இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும் மண்டையில், அந்த மாதிரி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து தலையில் அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து எதுவுமே ஆகாது, இந்த கெமிக்கல் இதில் இந்த வேஸ்லின் வந்து எதுவுமே நமக்கு வந்து கெடுதியாக ஆகாது. அதே மாதிரி சின்ன சின்ன முடி கொட்டிட்டு நம்ம தலையில் நிறைய சின்ன சின்ன முடிங்க இருக்கும், அது நம்ம எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலுமே அது வந்து பறந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணதே தெரியாத மாதிரி அப்படியே முடியெல்லாம் தூக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டூத் ப்ரஷில் வந்து இந்த வேஸ்லினை கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி முடிச்சுடுங்க. பண்ணி முடிச்சிட்ட பிறகு லைட்டாக இந்த மாதிரி, நான் அது வந்து ஷூ க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் இதான், அதனால் நான் அதை யூஸ் பண்ணுற ஜஸ்ட்டு வச்சு சொல்கிறேன். இந்த மாதிரி டூத் ப்ரெஷில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து தலையில் வந்து அழகாக அப்படியே வாரி விடுங்க. சீப்பு நம்ம சீப்பு வச்சு வாடுறோம் பாருங்கள், அந்த மாதிரி ஆகும். தலை ஹேர் ஸ்டைல்லாம் கலையாது ரொம்ப, அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ ஹேர் ஸ்ப்ரே பண்ணுறோம் பாருங்கள், அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும் இது. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து ட்ராவல் பேகு, ட்ராலி இதெல்லாம் வச்சுருப்போம். இது கொஞ்சம் ஓல்டு ஆகிட்டோடனே இந்த ஜிப்பு வந்து ரொம்ப நமக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா ஜிப்லேயும் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடலாம். அந்த வேஸ்லீன் பண்ணிட்டு எடுத்து மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஜிப்பு ஏரியா பக்கமும் ஃபுல்லாக இந்த மாதிரி அழகாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி வேஸ்லீன் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப எடுக்கும்போது அது வந்து ஜிப்பை ஓப்பன் பண்ணும்போது அது வந்து எந்த ப்ராப்ளமுமே உங்களுக்கு கொடுக்காது. அப்படியே நீங்கள் எடுத்து வைக்கும் போது மறந்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியில் வைப்பீங்கல்ல, அந்த மாதிரி டைமில் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்ளை பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் பேக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஜிப்பு எந்த மக்கரும் பண்ணாது. இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் இதாங்க, டிப் தாங்க இது. நெயில் பாலிஷ் வந்து எனக்கு கீழே சைடெல்லாம் வந்து தொடாமல் வந்து என்னால் கரெக்டாக நெயிலுக்கு மட்டும் நெயில் பாலிஷை வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த நெயில் பாலிஷை கை விரல் அந்த நெகை ஃபுல் சுற்றிரும் இந்த வேஸ்லினை தடவிட்ட பிறகு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து கீழே இறங்கினா கூட ஈஸியாக ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி விட்டுலாம் அது ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி நம்ம இந்த நெயில் பாலிஷ் எடுக்கும்போது இந்த மேல் பக்கம் வந்து தொடச்சிட்டு தான் எடுப்போம், ஏன்னா அது ட்ராப் எங்கேயும் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக. அப்போ வந்து அது வெளிப்பக்கமும் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இறங்கிடுச்சு அப்படின்னா உடனே ஒரு டிஷ்யூவோ ஓல்டு கிளாத்தோ ஏதோ ஒன்று வச்சு சுத்தமாக தொடச்சிட்டு அதை சுற்றிலும் நீங்கள் நெயில் பாலிஷாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே இந்த நெயில் பாலிஷ் கீழே வெளியில் சிந்திருக்கும் பாருங்கள், அது வந்து அப்படியே மூடிட்டிங்கன்னா அது வந்து திரும்ப திறக்கும்போது ரொம்ப டைட்டாகிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவும் இல்லாமல் எப்போ நீங்கள் எடுக்கணுன்னாலும் ஈஸியாக அது ஓப்பன் ஆகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹேண்ட் பேக் தாங்க இதை ஃபஸ்ட்டு, ட்ராலி சுட்கேஸ் சொன்ன மாதிரி தாங்க இதுக்குமே. இந்த மாதிரி ஜிப்பு நம்ம எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஹூடி, ட்ரெஸ்ஸஸ்ஸு, நைட்டி இதிலெல்லாம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னு நீங்கள் இந்த ஜிப்பு ப்ராப்ளம் பண்ணுதீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு யூஸு இந்த மாதிரி வேஸ்லின் அப்ளை பண்ணி விடுறதாங்க. அப்படி பண்ணும்போது அந்த ஜிப்பு வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக அழகாக போகிறதுக்கு இந்த போகும். அது அதுக்காக தாங்க நான் இப்போ பண்ணி விடுற பாருங்கள். இந்த ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி தடவிட்ட பிறகு இது வந்து ரொம்ப கரெக்டாக ரொம்ப ஈஸியாக திறக்கலாம், ஈஸியாக க்ளோஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். அதே போல் இந்த பேகு, பவுச்சு, பர்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆனோடனே ரொம்ப டல்லாகிடும் அதோடய லுக்கு, அந்த ஷைனி எல்லாம் குறைஞ்சி போயிடும். குறைஞ்சி போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம பனானா ஸ்கின்னு போட்டு பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்த விட பெஸ்ட்டு வந்து இந்த வேஸ்லின் தாங்க. நான் இப்போ வந்து ஒரு டிஷ்யூவில் கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து நான் ஒரு பக்கமாக அப்ளை பண்ண போகிறேன். இந்த பேக்கில் அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சைடில் மட்டும்தான் பண்ணுறேன், இன்னொரு சைடு அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். என்னோடய பேக் வந்து கொஞ்சம் நியூ பேக் தான் இது, அதனால் அது அதில் லைட் ஷேடோவில் கொஞ்சம் ஷைனியாகவே தெரியுது. அதனால் வந்து நான் லைட்டாக தான் வேஸ்லின் எடுத்திருக்கேன். உங்கள் பேக் ரொம்பவே டல்லாக இருக்குது, ரொம்ப ஓல்டு பேக் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஒரு பக்கம் மட்டும் இதை வந்து பண்ணி காமிக்கிறேன்.
இந்த மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்து நான் அப்ளை பண்ணலை, இந்த பக்கம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஆயிலியாக தெரிகிற மாதிரி தெரியும் இந்த பேக்கில், ஆனால் அந்த மாதிரி இல்லைங்க. அது வந்து அப்புறமா வந்து சரியாயிடும். அது கொஞ்சம் நேரம் ஆகிட்ட உடனே அந்த ஷைனி மட்டும்தான் தெரியும், அந்த ஆயில் லுக்கு உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த வேஸ்லின் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுதுங்க நமக்கு. இப்போது உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது, ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வேஸ்லின் கொஞ்சமாக எடுத்து வச்சு அது கூட கொஞ்சமாக சுகர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து உங்கள் லிப்பில் வந்து நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு ரப் பண்ணி விடுங்க. ரப் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் லிப்பு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஆகிடும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு அந்த லிப்போட கலர் கூட வந்து நல்லாவே தெரியும். இதே போல் வந்து நீங்கள் உங்கள் மேக்கப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னென்ன க்ரீமு, என்ன காம்பாக்ட், என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சிங்காக இந்த வேஸ்லினை ஒரு ட்ராப் தொட்டதும் தொடாத்தமாக ஒரு ஃபிங்கரில் வந்து லைட்டாக தொட்டுக்கிட்டு அதை வந்து லைட்டாக நீங்கள் வந்து சீக்கில், அப்புறம் ஃபோர்ஹெட் சைடில், நெத்தி பக்கம் சைடில், அப்புறம் இந்த கண்ணுக்கு கீழே இங்கெல்லாம் அப்ளை பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி க்ளோ ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.